Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கண்டென்ட் பார்க்க போறோம். ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க டயட் பத்தி தான். யாருமே டயட் ஃபாலோ பண்ணாம கிடையாது. வெயிட் லாஸ் ஜர்னிக்குள்ள வந்துட்டாலே டயட் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபாலோ பண்ணியே ஆகணும். அப்பதான் வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ண முடியும். 70% வந்து டயட் ஹெல்ப் பண்ணும். 30% தான் வந்துட்டு எக்ஸசைஸ் அண்ட் அதர் ஒர்க் அவுட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும் சொல்றாங்க. ஸோ அந்த 70% வந்து டயட் ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கும் போது நம்ம என்ன கைண்ட் ஆஃப் டயட் ஃபாலோ பண்ணோம், எது வந்து பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கு. எனக்கு வந்து ரெகுலரா மெயில்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும், எதுக்கு ஃபாலோ பண்ணலாம், எது பெஸ்ட்னு சொல்லுங்க, ரிசர்ச் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதுக்காகவே ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் கூட அதை பற்றி நான் சொல்லியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ வந்து இதை பற்றியே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இந்த வீடியோ பண்ணியிருக்கோம். இப்போ என்னென்ன கைண்ட் ஆஃப் டயட் இருக்குது, எதை நம்ம ஃபாலோ பண்ணோம், எது வந்து பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும், எவ்வளோ நாளில் நமக்கு ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குயிக்காக வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் வாங்க. இப்போ ரீசன்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா லெவலில் நிறைய டைப் ஆஃப் டயட்ஸ் வந்து ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பாலியோ டயட், கெட்டோஜெனிக் டயட், த ஜோன் டயட், வெஸ்டர்ன் டயட், வெஜிடேரியன் டயட், வேகன் டயட், சவுத் பீச் டயட், ரா ஃபுட் டயட், பிளட் டைப் டயட், 7 days 7 kilo டயட், இன்டர்மீடியன் டயட், இந்த மாதிரி எக்கச்சக்கமான டயட் இருக்குது. இன்னும் எனக்கு தெரியாதது, நான் ரிசர்ச் பண்ண டயட் நிறையவே இருக்குது. பட் இது வந்து வேர்ல்ட் லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியா அதுவும் சவுத் இந்தியா சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம கல்ச்சருக்கு ஒரு 4 types of டயட் தான் வந்து செட் ஆகும். அதுதான் வந்து நம்ம அடாப்ட் பண்ணிக்க முடியும். பாலியோ டயட், கெட்டோஜெனிக் டயட், இன்டர்மீடியன் டயட், அப்புறம் வந்து 7 days 7 kilo டயட், விச் இஸ் ஜிஎம் டயட்னு சொல்லுவாங்க. இந்த நாளும் வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். எது வந்து இந்த நாளில் வந்து எது எப்படி ஃபாலோ பண்ணும், எவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணும், என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் மாதிரி தான் வந்து நான் சொல்ல போகிறேன். இதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா எந்த டயட் வந்து உங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு அதை பற்றி இன்ஃபர்மேஷன் வேணும்னா கீழே எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக வந்து அதுக்கு நான் செப்பரேட் வீடியோ போடுறேன். ஒவ்வொரு டயட்டுக்குமே நான் செப்பரேட் வீடியோ போடுறேன். இன்னைக்கு வந்து இந்த நாளில் எது பெஸ்ட்டு, எப்படி ஃபாலோ பண்ணும், அண்ட் மேலோட்டமான சில இன்ஃபர்மேஷன்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். உங்களுக்கு பிடிச்சதுன்னா, உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக தெரியும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவை கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து பாலியோ டயட் பற்றி பார்த்துடலாம். இதில் வந்து சில ரூல்ஸ் இருக்குது. ஸோ அதுபடி தான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். இதை வந்து நான்வெஜ் டயட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து ப்ரோட்டீன் தான் வந்து நம்ம ஜாஸ்தி எடுக்கிற மாதிரி இருக்கும். 50 grams வந்து மாவு சத்து, அவ்வளோதான் வந்து கண்டென்ட் வந்து நம்ம டெய்லி கண்டென்ட்டாக எடுத்துக்கணும். இதெல்லாம் இன்க்ளூடட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறைச்சி, எக்கு, ஃபிஷ்ஷு, பட்டர், கீ, ஆலிவ் ஆயில், கோகோனட் ஆயில், கேஷ்யூ, பாதாம், பிஸ்தா, சில வெஜிடபிள்ஸ் அண்ட் சில ஃப்ரூட்ஸ் எல்லாம் இன்க்ளூடட், அண்ட் வந்து டைரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இன்க்ளூடட். எதெல்லாம் நாட் இன்க்ளூடட், எதெல்லாம் நம்ம எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டு, சுகரு, அதுக்கப்புறம் வந்து அவரைக்காய், வாழைக்காய், முருங்கைக்கீரை, அவுத்திக்கீரை, இந்த மாதிரி சில ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கக்கூடாது. அண்ட் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 50 grams தான் மாவு சத்து எடுத்துக்கிறோம். இதில் வந்து கார்போஹைட்ரேட் ஃபுல்லாகவே கட் பண்ணிடுறோம். ரைஸு, உளுந்து, பருப்பு வெரைட்டி இதெல்லாம் எதுவுமே சேர்த்தக்கூடாது. ஸோ நமக்கு வந்து மாவு சத்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுன்னா உடம்பு வந்து கார்போஹைட்ரேட் மாவு சத்து இல்லாமல் அது எனர்ஜியை வந்து எங்கேருந்து கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கங்கே தேங்கி இருக்க கொழுப்பை தான் வந்து அதோட எனர்ஜியாக எடுத்துக்கும். ஸோ அதனால தான் வந்து இது நீங்கள் பாலியோ டயட் ஃபாலோ பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து ஸ்டொமக் ஃபேட் வந்து சூப்பராக பேர்ன் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ எங்கெல்லாம் வந்து கொழுப்பு தேங்கி இருக்கோ அந்த கொழுப்பு எல்லாத்தையுமே அது எனர்ஜியாக மாற்ற ட்ரை பண்ணும். அதுக்காக தான் வந்து பாலியோ டயட் ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆகும். இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிராஸ்டிக்கான வெயிட் லாஸ் கொடுக்கும். ப்ளஸ் சுகர் வந்து கண்ட்ரோல் ஆகி நம்ம இன்சுலினே போடுற அளவுக்கு போடுறத வந்து ஸ்டாப் பண்ணுற அளவுக்கு இது வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே ஸ்டோரிஸ் இருக்குது. அண்ட் பிசிஓடி ப்ராப்ளம் வந்து கியூர் பண்ணுது. அண்ட் ஹெல்த் இஷ்யூஸ்னால பேபி இல்லாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பாலியோ டயட் லைஃப் ஸ்டைலில் வந்து சேஞ்ச் ஆகி நிறைய பேருக்கு வந்து ஃபர்டிலிட்டி பண்ணுறதுக்கு வந்து நிறையவே வந்து வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு பாலியோ டயட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹிஸ்ட்ரிஸ் இருக்குது. எல்லாத்துலேயுமே வந்து அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் இதில் கூட சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. என்ன அப்படிங்கிறத நான் வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் கெட்டோ டயட்டில் பார்த்தீங்கன்னா 30 grams மாவு சத்து தான் நம்ம எடுத்துக்கணும். 3 to 5 liters தண்ணி வந்து டெய்லி இன்டேக்காக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதை வந்து ஹை ஃபேட் டயட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஃபேட் கண்டென்ட் தான் ஜாஸ்தி இருக்கும். ப்ரோட்டீன் ஆர் கார்போஹைட்ரேட்ஸ் கம்மியாக இருக்கும். இன்ஃபேக்ட் வந்து கார்போஹைட்ரேட் சுத்தமாகவே இருக்காது. லைக் 80% வந்து ஃபேட் இருக்கும், 20 to 30% வந்து ப்ரோட்டீன்ஸ் இருக்கும், 0% கார்போஹைட்ரேட்ஸ். ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் லெஸ் கார்போஹைட்ரேட்ஸ் ஃபுட் தான் நம்ம இதில் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். சில வெஜிடபிள்ஸ் தான் எடுத்துக்கணும். நம்ம ஆதி காலத்துலலாம் எப்படி சாப்பிட்டுருந்தாங்க அந்த மாதிரி சாப்பிட்ற ப்ரொசீஜர் தான் இதுலேயும். மோரல்லெஸ் பாலியோ டயட்டோட சிமிலரான இன்டெக்ஸ் தான் இருக்கும். பட் இதை வந்து அதை விடவுமே கொஞ்சம் மோசமான வெரைட்டிஸ் தான். சாப்பிட்றதுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு என்னெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர், கேபேஜ், க்ரீன் லீவ்ஸ், கோகோனட் ஆயில், அதுக்கப்புறம் வந்து பட்டர், இறைச்சி ஐட்டம்லாம் சாப்பிட்லாம், எக்கு சாப்பிட்லாம், ஃபிஷ்ஷில் பார்த்தீங்கன்னா மத்தி, சாலமன் சாப்பிட்லாம், அப்புறம் வந்து ஆல்மண்ட், வால்நட்டு,
பன்னீர், சீஸு, இந்தியன் ஸ்பைசஸ், ஸ்ட்ராபெரிஸு, அவகாடோ, எந்த ஃப்ரூட்லலாம் வந்து ரொம்ப லெஸ் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் முக்கியமாக புல்லட் ப்ரூஃப் காஃபி வந்து ஜாஸ்தி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. புல்லட் ப்ரூஃப் காஃபிங்கிறது வந்து பட்டர் காஃபி, அதுதான் வந்து புல்லட் ப்ரூஃப் காஃபின்னு சொல்லுவாங்க. ப்ரூஃப் காஃபி ஆர் புல்லட் ப்ரூஃப் டீ எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் வந்து பட்டர் போட்டு தான் எடுத்துக்கணும். அதே மாதிரி மில்க் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ அதோட ப்ரொசீஜரே செப்பரேட். ஸோ உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கீழே எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் கேளுங்க. டீட்டெயிலாக அது கெட்டோ டயட்னா என்ன, என்னென்ன ஃபாலோ பண்ணணும், எதுலாம் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், எதெல்லாம் ஃபுட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ என்னெல்லாம் எடுத்துக்கலாம்னு பார்த்தோம். என்னெல்லாம் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிசி வகைகள் எதுவுமே எடுத்துக்கக்கூடாது, மில்லட் வெரைட்டிஸ் எதுவுமே எடுத்துக்கக்கூடாது, பருப்பு சில பருப்பு தான் எடுத்துக்கணும். பிகாஸ் நிறைய பருப்பில் பார்த்தீங்கன்னா மாவு சத்து வந்து அதிகமாக இருக்கும். நம்ம வந்து இதில் ரூல்ஸ் என்னென்னா 30 grams தான் வந்து மாவு சத்து இருக்கணும். ஸோ வந்து எல்லா வெரைட்டி ஆஃப் பருப்பும் எல்லாம் எடுத்துக்கக்கூடாது, சில வெரைட்டிஸ் தான் எடுத்துக்கணும். அண்ட் ஃப்ரூட்ஸ் வெரைட்டிஸில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள், ஆரஞ்சிலேருந்து எதுவுமே எடுத்துக்கக்கூடாது, அதுலேயுமே சில செலக்டிவான ஃப்ரூட்ஸ் தான் வந்து எடுத்துக்கணும். வெஜிடபிள்ஸில் பார்த்தீங்கன்னா கேரட், பீட்ரூட், அவரக்காய், பீன்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கவே கூடாது. கார்ன், ஒயிட் சுகர், ஒயிட் மைதா, ஒயிட் ஐட்டம்ஸ் எதுவுமே எடுத்துக்கக்கூடாது. மேங்கோ, பிரெட்டு, ஸ்வீட் வெரைட்டிஸ், கேக்கு, பேக்கரி ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஈவன் டேட்ஸ்லேருந்து, ஹனிலேருந்து, மில்க்லேருந்து எதுவுமே சேர்த்துக்க கூடாது. அண்ட் இதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சூப்பரான எனர்ஜி லெவல் கிடைக்கும். பிகாஸ் நம்ம ஹை ஃபேட் ஃபுட்டாக வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு பசி எடுக்காது. இதை வந்து ஒரு 3 months வந்து விடாமல் நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிசியோட ப்ராப்ளம்லேருந்து எல்லா பிரச்சனையும் வந்து சூப்பராக கியூர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாலியோ டயட்டுக்கு சொன்ன மாதிரி கெட்டோ டயட்லேயும் சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஜிஎம் டயட். ஜிஎம் டயட் வந்து ஜென்ரல் மோட்டார் டயட் அப்படின்னு சொல்லுவாங்க. 7 days 7 kilo weight loss ஆகும் அப்படிவாங்க. இது வந்து 7 kilo மட்டும் இல்லாமல் 10 kilo வரைக்கும் குறைச்ச ஹிஸ்ட்ரிஸ் எல்லாம் நிறையா இருக்குது. இது வந்து எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1985 அமெரிக்கன் கம்பெனி அவங்களோட எம்ப்ளாயீஸ்க்காக இது டிசைன் பண்ண ஒரு பேட்டர்ன் தான். அவங்களோட கம்பெனியில் பார்த்தீங்கன்னா 20 to 30 years இருக்க ஏஜ் குரூப்பை தான் வந்து வேலைக்கு வச்சுருப்பாங்க. அவங்க தான் வந்து ஃபாஸ்ட்டாக வேலையை முடிப்பாங்க அப்படின்ற ஒரு மோட்டோக்கு அவங்களோட ஸ்பீடு பார்த்தாம இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டயட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது. அவங்களுக்காகவே ஸ்பெஷலாக இன்ட்ரடியூஸ் பண்ணது. அவங்க கொடுக்குற டைம் டேபிள் படி தான் வந்து இது நம்ம ஃபாலோ பண்ணும். பட் 7 days டென் கிலோஸ் வரைக்கும் குறைச்சவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதத்துக்கு இந்த வாரத்தில் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அப்புறம் ஒரு 2-3 weeks கேப் விட்டுட்டு திருப்பி நெக்ஸ்ட் மந்த்துக்கு ஒரு 7 days நீங்கள் செய்யலாம். அந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணலாம். பட் நீங்கள் ஸ்டார்டிங் டைமில் செய்யும் போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு வாட்டர் கண்டென்ட், பாடியில் இருக்க வாட்டர் கண்டென்ட் வந்து குறைஞ்சிரும். நெக்ஸ்ட்டாக தான் வந்து ஃபேட் கண்டென்ட் எல்லாம் குறையும். பட் 100% வந்து இது நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும். நானும் கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய பேர் வந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். நிறைய பேர் ஜிஎம் டயட் வந்து ட்ரை பண்ணி நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. பட் இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் வந்து வெஜிடபிள் மட்டும்தான் ஃபாலோ பண்ணும், ஒரு நாள் வந்து ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் ஃபாலோ பண்ணும். அது வந்து சில ஃப்ரூட்ஸ் சில வெஜிடபிள்ஸ் அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி வந்து 7 days 7 different types ஆஃப் பேட்டர்ன் இருக்குது, ஃபுட் பேட்டர்ன் இருக்குது. அதை தான் வந்து நம்ம எடுத்துக்கணும். நம்ம வந்து இஷ்டத்துக்கு எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு நாள் சீட் பண்ணிடலாம் அப்படியெல்லாம் நினச்சோம் அப்படின்னா இது ஒர்க் அவுட் ஆகாது. அண்ட் மேபி கொஞ்சம் மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும். இது வந்து டெம்பரரி வெயிட் லாஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு நிறைய பேர் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுறாங்க, அக்கா நெக்ஸ்ட் மந்த் எனக்கு வந்து மேரேஜ் இருக்குது, இன்னும் 2 months மேரேஜ் இருக்குது, இன்னொரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணும் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆப்டான வெயிட் டயட் இது. நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு 7 days மினிமம் 4 kgலேருந்து மேக்ஸிமம் 8 to 10 kgs வரைக்கும் உங்களோட உடம்பை பொறுத்து கண்டிப்பாக வந்து குறையும். பட் இதுலேயும் சில டிஸ்அட்வான்டேஜஸ் அண்ட் அட்வான்டேஜஸ் இருக்குது. அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு சொல்கிறேன், இது வந்து நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஐட்டம்ஸை வச்சு தான் நம்ம டயட் வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். பக்கத்தில் இருக்க கடையில் கிடைக்காது அப்படின்ற அளவுக்கு ஒன்றுமே இருக்காது. ஈஸியாக அவைலபிளாக இருக்க ஐட்டம்ஸை வச்சு தான் வந்து டயட் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம வாங்குகிற பொருள், நம்ம யூஸ் பண்ணுற டயட்டுக்கு யூஸ் பண்ணுற பொருள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்கும். ரொம்ப கம்மி ரேட்டுக்கு கிடைக்கக்கூடிய பொருள் தான். வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் இதுதான் வந்து முக்கால்வாசி நம்ம கவர் பண்ணுறோம். ஸோ நமக்கு பாடியில் இருக்க தேவையில்லாத கழிவு எல்லாத்தையுமே இது ஈஸியாக வந்து வாஷ் அவுட் பண்ணிடும். ஸ்கின் ரொம்ப க்ளோ ஆகும், நல்லா பாலிஷ் அந்த மாதிரி இருப்போம். அண்ட் நெக்ஸ்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பராக சீக்கிரமாக வெயிட் லாஸ் பண்ணலாம். எந்த ஒரு டயட்டுமே வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், மேபி ஒரு 1 month அந்த மாதிரி எடுக்கும். பட் இந்த டயட்டில் பார்த்தீங்கன்னா 7 days ரொம்ப எக்ஸ்ட்ரீமான வெயிட் லாஸ் வந்து பார்க்க முடியும். பட் ஆஸ் யூஷுவல் இதுக்கும் சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, என்ன அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட்டில் பார்க்கலாம். இப்போ அடுத்த டயட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்மிட்டன் டயட் வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க ஆல்ரெடி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் மட்டும் சாப்பிட்டுட்டு நிறைய நேரம் சாப்பிடாம இருக்கிறது. ஃபாஸ்டிங் அண்ட் ஃபீடிங் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிச்சுக்கிறாங்க. எல்லாருனாலும் ஈஸியாக ஃபாலோ பண்ணக்கூடிய இன்டர்மிட்டன் விண்டோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 16:8 and 24:4. அதாவது 16 மணி நேரம் நம்ம வந்து ஃபாஸ்டிங் இருக்கணும், அதாவது எதுவுமே சாப்பிடக்கூடாது.
8 hours வந்து 8 மணி நேரத்துக்குள்ள நம்ம வேணுங்கறத சாப்பிட்டுக்கலாம். இதுதான் 24/4 அப்படிங்கிறது. 20/4 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, 20 மணி நேரத்துக்கு எதுவுமே சாப்பிடாம ஃபாஸ்டிங் இருக்கணும். 4 மணி நேரத்துக்கு வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இது தவிர ஃபர்ஸ்ட் 24 hours வந்து ஃபாஸ்டிங் இருப்பாங்க, நெக்ஸ்ட் 24 hours ஃபுல்லாக வந்து எல்லா டைமும் என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி விண்டோ கூட இருக்குது. பட் எல்லாருனாலும் ஈஸியாக ஃபாலோ பண்ணக்கூடிய விண்டோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16/8 20/4. இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஃபாஸ்டிங் விண்டோ ரொம்ப ஜாஸ்தி, ரொம்ப நேரம், அதாவது 16 hours ஃபாஸ்டிங் இருக்கும், 20 hours ஃபாஸ்டிங் இருக்கும். ஸோ இது வந்து லாங் பீரியட். ஸோ இதனால இன்சுலின் லெவல் வந்து லோவாக மெயின்டைன் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபேட் லாஸ்க்கு இது வந்து ரொம்ப சப்போர்ட்டிவான ஃபேக்டராக இருக்கும். பாடியில் பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் லெவல் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஆப்வியஸாக நம்மளோட உடம்பு என்ன பண்ணும், தேவையில்லாத ஃபேட் அங்கங்கே சேர்ந்திருக்க ஃபேட்டை தான் வந்து அது எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி ஒர்க் ஆகும். அதனால வந்து ஃபேட் லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங்கோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி சாப்பிட்றதால, அதாவது ஒரு விண்டோக்கு சாப்பிட்டுட்டு நிறைய நேரம் வந்து ஃபாஸ்டிங் இருக்கும். இதனால கொலஸ்ட்ரால் லெவல் வந்து லோவாக மெயின்டைன் ஆகும், அண்ட் குளுக்கோஸ் லெவல் லோவாக மெயின்டைன் ஆகும், லிவர் ஃபேட் வந்து ரெடியூஸ் ஆகும், பிளட் ப்ரெஷர் கூட இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த டயட் கூட நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ டயட்டோட ஐடியாஸ் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். இது வந்து உங்களோட இஷ்டம் தான், எது வந்து நீங்க ஃபாலோ பண்ணும், எது வந்து உங்களுக்கு செட் ஆகும் அப்படிங்கறது நீங்க பார்த்து பண்ணிக்கோங்க. அதனால தான் அட்வான்டேஜஸ் மட்டும் சொல்லியிருக்கேன், டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து நான் சொல்ல வேணாம்னு இருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட அது பண்ண விடாமல் தடுத்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. இப்போ தான் வந்து இந்த டயட்டு அது இதுன்னெலாம் ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு. பட் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அளவான ஃபுட்டு, ரொம்ப குவாலிட்டியான ஃபுட்டாக சாப்பிட்ருந்தாங்க. அதனால எல்லாருமே ஹெல்த்தியாக இருந்தாங்க. ரொம்ப ரேரில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஒருத்தருக்கு தான் வந்து ரொம்ப ஃபேட்டாக இருக்கிறது, ஒபிசிட்டி இருக்கிறது, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கும். பட் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸ் ஆர்டரில் இருக்குது. பட் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நான் எந்த விதமான டயட்டுமே ஃபாலோ பண்ணது கிடையாது. என்னோட டயட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர்ஷன் கண்ட்ரோல் இருக்கும், சாப்பாடு வந்து நான் பிரித்து பிரித்து சாப்பிடுவேன். அதே மாதிரி மைண்ட்ஃபுல்லான ஈட்டிங் இருக்கும். மைண்ட்ஃபுல்லான ஈட்டிங் அப்படின்றது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன். அது வந்து ரொம்ப அழகான டாபிக். ஸோ மைண்ட்ஃபுல்லான ஈட்டிங் இருக்கும், அண்ட் அப்பப்போ எக்ஸசைஸ் அண்ட் ஒர்க் அவுட்ஸ் இருக்கும். இவ்வளோதான், இந்த 4-5 பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் அழகாக ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நமக்கு எந்த விதமான டயட்டுமே தேவைப்படாது, சூப்பராக ஹெல்த்தியாக வந்து ஃபிட்டாக வரலாம். இதுதான் வந்து பெர்மனண்டான சொல்யூஷன். மற்ற டயட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெம்பரரி தான். இன்கேஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணாது, நிறைய பேர்த்துக்கு வந்து ஐயோ நம்மளால் அந்த ஃபுட்டு சாப்பிட முடியாது, இந்த ஃபுட்டு சாப்பிட முடியாதுன்னு அந்த வெறுப்புலேயே பார்த்தீங்கன்னா அந்த டயட் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் வெளுத்து கட்டிடுவாங்க. அப்போ வந்து உங்களுக்கு திருப்பி வெயிட் போட ஆரம்பிச்சிடும். பட் நிறைய டாக்டர் சஜஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர்ஷன் கண்ட்ரோல்லேருந்து அழகான ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்கு சேஞ்ச் ஆனீங்கனாலே நீங்கள் பெர்மனண்ட்டான ஒரு சொல்யூஷனை பார்க்கலாம் அப்படின்னு தான் அவங்களும் சொல்கிறாங்க. நான் ரெகுலராக என்னென்ன சாப்பிடுவேன், என்னென்ன ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். என்ன இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் என்னோட பேஜ் டீட்டெயில் கொடுக்குறேன், கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க. இதே மாதிரி ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் திரும்ப வரேன். அது வரைக்கும் பை டாட்டா.